ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ADHNAN'S COOK HOUSE. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தம்காரோட்டுன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். அது என்னென்னா, அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அது மாதிரி நான் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு வீடியோ போடுறேன், நான் வந்து மன்னிச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம்னா, தம்காரோட் வந்து ஒரு ரிச்சான ஸ்வீட்டு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து மில்க்கு, பாதாம், கேஷ்யூ எல்லாத்தையும் வச்சு தான் போட போகிறோம். வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 25 கிராம் முந்திரியை வந்து ஊற வச்சுருக்கோம். இங்கே ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முந்திரி வந்து 50 கிராமு, பாதாம் வந்து 25 கிராமு. இங்கே பாருங்கள், பாதாமே ஊற வச்சுக்கோங்க. பாதாம் ஊற வச்சு தோல் உரிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கோம். கழுவி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாதாம் வந்து தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. முந்திரி அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் ஊறினாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை குக்கரில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ சைடில் வந்து கடலை பருப்பு வெந்துட்டுருக்கு. இது பாயிலிங்க்கு போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, 100 கிராம் ரவை எடுத்து அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரவையை தட்டிடலாம். ரொம்ப கருவை விட்டுறாதீங்க, ரொம்ப மீடியமாகவே பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது கடலை பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த கடலை பருப்பு, பாதாம், முந்திரி எல்லாத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ரவையை நல்லா ஸ்மெல்லு வர அளவு வறுத்தாச்சு. இப்போ தூக்கி இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் ஊற்றிருக்கோம். இது வந்து நல்லா பாயில் ஆகணும். இது வந்து 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க்கு, இதில் வாட்டரே ஆட் பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு நல்லா பாயில் ஆகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நல்லா பாயில் ஆக விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பால் நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இப்போ பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளேம் ஆக்கிடுங்க. ஃப்ளேமை லோவாக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணி கட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கட்டி உள்ளாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுருங்க. இப்படி வச்சு சிம்மில் வச்சுருங்க. ரவை வந்து நல்லா வேகணும். இது வந்து அப்படி நல்லா சிம்மில் வச்சு இப்படியே வச்சுருங்க, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த டைமில் வந்து ரவை வந்து நல்லா இப்போ திக்காகிடுச்சு. மீடியம் சிம்லேயே தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு 400 கிராம் சுகர் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கட்டியே உளுந்துடக்கூடாது. முடிஞ்ச அளவு கட்டியே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதனால் நாங்கள் வந்து வாட்டரே ஆட் பண்ணல. இதில் சுகரோட வாட்ரு ஃபுல்லாக லீவ் ஆகிடுச்சு. இதில் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கேஷ்யூ நட் பேஸ்ட்டு, பாதாம் பேஸ்ட்டு அதெல்லாம் அது கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணோம். இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து இது நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா வந்து இதில் அந்த பேஸ்ட்டை போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துக்கும் இது போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பால் ஆடை நம்ம வந்து இதை 2 டேஸாக சேர்த்து வச்சிட்ருக்கோம். இந்த பால் ஆடையை இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு 2 டேஸ் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து பால் ஆடையை செய்ய ஆரம்பிச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம போட்டோம். இப்போ இதையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு 6 ஏலக்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களை ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஆட் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி தேவையில்லை. இது ஆப்ஷனல் தான். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேசரி பவுடர் எடுத்துக்கிட்டோம். இந்த தம்காரோட்டுக்கு உங்களுக்கு கலர் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படிலாம் தேவையில்லை. தம்காரோட் என்ன கலரில் இருக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுட் கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இன்னும் நல்லா பண்ணணும், கொஞ்சம் திக்காகணும். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து நீங்கள் என்ன ஃபுட் கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரெட்டு என்ன கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து எல்லோ ஆட் பண்ணியிருக்கோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஓரளவு திக் ஆகிடுச்சு. நம்ம வந்து நம்ம இதெல்லாம் ஃபுட் கலர் போட்டு 10 minutes சிம்லேயே வச்சு இது வதக்கி இது பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 150 ml வந்து நெய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொஞ்சம் போல் நெய் ஆட் பண்ணிடலாம். நெய் ஆட் பண்ணி பொறுமையாக அப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இப்போ ஆக்கிக்கோங்க. இப்போ வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 150 gram கீயும் ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை சிம்மில் வச்சு லைட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சிம்மில் வச்சு அப்படியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட தம்காரோட் இப்போ ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே உள்ள ப்ராசஸ் என்னென்னா வந்து இதை வந்து ஒரு ட்ரேக்கு மாற்றிடுங்க. அலுமினியம் ட்ரேயில் வந்து கீ ஆயில் தேய்ச்சி அதுக்கு மாற்றிடுங்க. மாற்றி ஓவனில் வைக்கணும். இப்போ வந்து அலுமினியம் ட்ரேயில் ஆயில் தேய்ச்சிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ ஒரு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம பம்ப்கின் சீட் எடுத்து வச்சுருக்கோம். வெல்ட்ரி விதைச்சி சாரி பம்ப்கின் சீட் என்ன பண்ணுங்கள் வெல்ட்ரி விதை எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து மேலே போட்டு விட்ருங்க. வெல்ட்ரி விதை இல்லைன்னா வந்து நீங்கள் கேஷ்யூ நட்ஸ் கூட போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து ஓவனில் வைக்கணும். ஓவன் வந்து 160 வச்சு ஒரு 5 minutes ஃப்ரீ ஹீட் பண்ணாலே போதும். இப்படி இப்போ ஓவன் இல்லாதவங்க வந்து எப்போவுமே பிரியாணி தம் போடுற மாதிரி இது வச்சு சார்கோல் வச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் தம் போடுறதுக்கு. தம் போடுறத நம்ம வந்து ஓவனுக்குள்ளே வைக்கிறோம். இப்போ வந்து ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை தூக்கி உள்ளே வச்சுட்டு 160 வச்சு ஒரு 5 minutes வச்சா போதும் ரெடி ஆயிடும். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 10 minutes வைக்கணும். 5 minutes கூட 10 minutes இப்போ வச்சிடலாம். ப்ரீ ஹீட் ஆகி முடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் வந்து நம்மளோட தம்காரோட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் போடுவாங்க. அது வரைக்கும் முடிஞ்சு சென்னிங் ஆஃப் பண்ணது உங்கள் அதனால் குக் ஹவுஸ்.